ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உடுமலை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேரளா ஸ்பெஷல் உண்ணியப்பந்தம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுவேன் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அப்பம் வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் கொட்டிக்கலாம் ரெண்டு கப் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிடலாம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடலாம் நல்லா கழுவி ரெண்டு மூணு தண்ணி நல்லா கழுவிடுங்க கழுவி நல்லா வடிச்சுட்டு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறணும் அரிசி நாலு மணி நேரம் ஊறணும் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஊறிட்டு இப்போ இதை ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நம்ம வடிய வைக்கணும் ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடிய வச்சிருங்க அப்படியே வடியட்டும் தண்ணி ஃபுல்லாக தண்ணி இருக்கக்கூடாது அதனால் அவ்வளோத்தையும் வடிய வச்சிடலாம் அதை இருக்கட்டும் ஒரு இடத்துல எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு கப்பு வெள்ளம் போட்டிருக்கேன் ரெண்டு கப்பு அரிசி போட்டிருக்கேன் அதுக்கு ரெண்டு கப்பு ஃபுல்லாகவே வெள்ளம் போட்டுக்கிடுங்க இனிப்பு கரெக்டாக இருக்கும் கப்பு தண்ணி தான் ஊற்றணும் இதுக்கு வந்து தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது ஏன்னா வெள்ளத்தில் நிறைய தண்ணி ஊறும் இப்போ பாருங்கள் இப்போ கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி நிறைய வந்துடும் அதனால் கப்பு க கூட அதிகமாக ஊற்றிடக்கூடாது அரைக்கப்பு கம்மியாக ஊற்றினா கூட பரவாயில்ல அதிகமாகிடக்கூடாது கரெக்டாக அரைக்கப்பு ஊற்றுங்க இதை மாதிரி காய்ச்சி வடிகட்டிக்கலாம் மண்ணும் தூசிலாம் இருக்கும் அதுக்காக தான் இப்படி காய்ச்சி வடிகட்டிடணும் பாருங்க எவ்வளோ தூசி இருக்குது அதனால வடித்தாச்சு இப்போ நம்ம அரிசி வடிச்சு வச்சுருக்கேன் இந்த வடித்து வச்ச அரிசியை நம்ம ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்து அஞ்சு ஏலக்காய் போட்டிருக்கேன் இப்போ அந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது அந்த நம்ம பாவு காய்ச்சி வச்சிருக்கோம்ல சக்கு வெள்ளப்பாவும் அதை ஊற்றி தான் அரைக்கணுமோ தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது அந்த வெள்ளத்தை ஊற்றி அரைச்சிடணும் அந்த வெள்ளம் ஆறி இருக்கணும் இப்போ அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் இதை மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப குறை குறை இருக்கக்கூடாது லேசாக ஒரு குருண பதம் ரவையெல்லாம் இருக்கும்ல ரவையில் அரைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி லேசாக ரவை பதம் இருக்கணும் இப்போ அரைச்சி இந்த பாருங்கள் இதை மாதிரி இருக்கணும் அந்த கரண்டியில் பார்த்தா லேசாக ரவை ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போது பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஆப்பச்சோட்டை தான் போட்டிருக்கேன் சால்ட் ஒரு அரை ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்ருங்க நல்லா எல்லாம் கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு அது கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ஒரு மூணு மணி நேரம் இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் புளிக்கணும் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அரைக்கப்பு தேங்காய் அரைக்கப்பு தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி போடணும் சன்னமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வறுத்துட்டு ஒரு முக்கால் தான் வறுத்ததுக்கப்புறம் எள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எள்ளுக்கும் இந்த தேங்காயும் வறுத்து கொட்டி நீங்கள் உன்னியப்பம் செஞ்சால் ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அது இப்போ லேசாக வறுத்துக்கலாம் வறுக்கிறது வந்து கறியாமல் வறுக்கணும் ஃபஸ்ட்டு தேங்காய் ஒரு தான் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எள்ளை போடணும் இல்லைனா எள்ளு கருகி கரிஞ்சு போயிடும் வறுத்தாச்சு இப்போ நம்ம புளிக்க மூணு மணி நேரம் புளிச்சு வச்சோம்ல மாவு அதில் கொட்டிக்கலாம் பச்சரிசி மாவில் ஒன்னியப்ப மாவில் கொட்டிக்கலாம் இப்போ கொட்டியாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பாருங்கள் இந்த பதம் இருக்கணும் கெட்டியும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் இருக்கணும் இதான் அதோடைய பதம் இந்த பதம் இருந்தால் உன்னியப்பம் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ கூலி பணியாரத்தில் நான் நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயிலும் எண்ணெயும் தான் கலந்து வச்சுருக்கேன் ஏன்னா நெய்யிலேயும் பொறிக்கலாம் கேரளாவில் தேங்காய் எண்ணெயில் தான் பொறிப்பாங்க ஒரு சிலருக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அதனால் நான் குழி குழியில் குழியில் குழி ஊற்றிக்குங்க புஷ்ஷுன்னு மேலே வந்துடும் அரை அறமாகவும் ஊற்றினா போதும் எண்ணெய் கொஞ்சம் நிறைய தான் அப்படி நல்லா திருப்பும்போது அழகாக வந்துடும் இங்கே பாருங்கள் அந்த எண்ணெயில எப்படி பொரியுது சட்டியில் ஊற்றியும் பொறிக்கலாம் எண்ணெயில் சட்டி சட்டியில் எண்ணெய் ஊற்றியும் பொறிக்கலாம் அது ரொம்ப எண்ணெய் குடிக்கும் இப்படி பொறிச்சா நம்மளுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெயும் அதிக செலவாகாது இப்போ திருப்பிக்கலாம் உங்களுக்கு நெய்யிலே பொறிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் ஊற்றி பொறிச்சிக்கோங்க இன்னும் டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் இது ரொம்ப அருமையாக இருந்தது தேங்காய் எண்ணெயில் தான் ஊற்றி பொறிப்பாங்க கேரளாவிலாம் நான் பாதி எண்ணெய் ரீபைண்ட் ஆயிலும் பாதி வந்து நெய்யும் கலந்து உள்ள எண்ணெயில் ஊற்றிருக்கேன் நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிருக்கேன் பாருங்கள் ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் திருப்பிட்டு இன்னொரு பக்கம் திருப்பி திருப்பி விடணும் அப்போ தான் எல்லா பக்கமும் வேகம் இல்லைனா உள்ளே பச்சையாக இருக்கும் இங்கே பாருங்க இப்படி திருப்பி திருப்பி ஊற்றி எடுத்துக்கலாம் வெந்திரிச்சு ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம் ஒட்டவே செய்யாத அப்படி அழகாக வந்துடும் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் ஊற்றிக்கலாம் மறுபடியும் எல்லாம் ஊற்றி எடுத்துக்கலாம் அதே மாதிரியே திருப்பி போட்டுருங்க திருப்போட்டு எடுத்துக்கலாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ